Hi mom, welcome to DVL Tiny Step. இனி நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மணி பிளான்ட் எப்படி வீட்ல இருந்தே வளர்க்கலாம் எப்படி வாட்டர்ல அது மெயினா வளர்க்கிறதுன்றது பார்க்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்துட்டு டைம் கூட ஸ்பென்ட் பண்ணணும் அவசியம் இல்ல இது லோ மெயின்டனன்ஸ் தான் 10 டேஸ் ஒரு முறை வாட்டர் மட்டும் நம்ம வந்து மாத்தனாவே போதும் அதோட க்ரோயிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க நான் ஆல்ரெடி 30 டேஸ்க்கு முன்னாடியே வந்த நானே மணி பிளான்ட்டோட எப்படி ப்ராப்பரா வளர்க்கணும் அப்படிங்கறத எல்லாம் நான் பார்த்து வச்சிருந்தேன் அதே மாதிரி 30 டேஸ் மேலவே நான் வந்து மணி பிளான்ட்ட வந்து நானே வீட்ல வளர்த்துட்டு இருக்கேன் வாங்க நான் எப்படி வளர்த்திருக்கேன்னு பார்க்கலாம் நான் இந்த மணி பிளான்ட் எப்படி வளர்த்தேன் அப்படினா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 15 ரூபாய் கொடுத்து நான் நர்சரியில ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மணி பிளான்ட் செடி ஒன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த மணி பிளான்ட்ல வந்துட்டு நான் நல்ல க்ரோத்திங் அந்த க்ரோத் வந்து ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி இது பின்னாடி இருக்கு பாத்தீங்களா இதுதான் வேர் இந்த வேர் தான் வந்து நம்ம தண்ணியில வந்து டிப் பண்ணா நமக்கு க்ரோத்திங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த செடி பாத்தீங்களா இது நான் ஜஸ்ட் இது எப்படி பண்ணிருக்கேன்னா இப்படி டிப் பண்ணிருக்கேன் இந்த பிரவுன் கலர்ல இருக்குறதெல்லாம் வந்து தானா வளர்ந்த வேர் ஆனா இப்போ நான் தண்ணியில வளர்றப்போ இந்த வேரோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியதா பாருங்க ஒயிட் கலர்ல இருக்கும் அப்ப ஒயிட் கலர்ல இருக்கு அப்படினா இது வந்து தண்ணியில வளர்ந்த வேர் இந்த தண்ணியிலே இந்த வேர் வளருதால இங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பேபி பிளான்ட் ஒன்னு வந்து வளருது தெரியுதுங்களா டிஃபரன்ஸ் இப்படி தான் வந்து ஒரு ஒரு மணி பிளான்ட் நான் இப்படி தான் ஒரு 30 டேஸ் மெயின்டெய்ன் பண்ணி இப்படி தான் வளர்த்திருக்கேன் அப்புறம் இந்த மணி பிளான்ட் பாத்தீங்கன்னா நான் தண்ணி வந்து நேத்து தான் மாத்தினேன் இந்த மணி பிளான்ட் வந்து 7 டேஸ்க்கு முன்னாடி இந்த தண்ணி மாத்திட்டேன் சோ இதோட தண்ணியோட கலர் பாருங்க இந்த மணி பிளான்ட் மோர் தென் 10 டேஸ் பிளான்ட்ட வந்து நம்ம வந்து growth பண்ணனும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி நான் வந்து ட்ரிம் பண்ணி நான் எப்படி தண்ணிலயே வளர்த்த அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்பரா இது ஒரு ஒரு போஷனா நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா நமக்கு இந்த ஸ்டெம் வந்து யூஸ் ஆகாது நமக்கு இந்த ரூட் தான் நமக்கு யூஸ் ஆகும் சோ நமக்கு ஸ்டெம் வந்து தேவை இல்ல நமக்கு இந்த ரூட் தான் தேவை சோ நம்ம இது என்ன பண்ணனும்னா நம்ம எப்ப கட் பண்றப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ணாம கொஞ்சம் லைட்டா ஸ்லாடிங்கா அப்படி கட் பண்ணனும்னா க்ரோத் வந்து நல்லா இருக்கும் இது டிஃபரன்ஸ் தெரிதுங்களா இப்படி கொஞ்சம் ஸ்லைடு வச்சு கட் பண்ணினா கொஞ்சம் க்ரோத்திங் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே ஒண்ணுன்னா நமக்கு பிடிச்சது மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்புறம் இந்த எல்லை கொஞ்சம் நல்லா இல்லாதால நான் இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இதையும் நான் ட்ரிம் பண்ணிடுறேன் இப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள வர மாதிரி நான் வந்து ஜஸ்ட் அந்த வாட்டர் நம்ம எவ்வளோ ஃபில்லாக இருக்கோ ஜஸ்ட் அதில் விட்டுட்டோம்னா அதோட க்ரோத்திங் சூப்பராக இருக்கும் இன்னொரு பாட்டிலில் நான் தண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பைசி பாட்டில் தான் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்டெம் இருக்குங்க இல்லை அந்த ஸ்டெம் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த வாட்டருக்குள்ளே இப்படி இப்படி வாட்டருக்குள்ளே ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி டிப் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 or 3 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த ரூட்டோட க்ரோத்திங் உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் அந்த மாதிரி நம்ம ஒன்றா நம்ம மணி பிளான்ட்ல நம்ம ஒன்றா இப்படிதான் நான் என் மணி பிளான்ட்டை வந்து நான் க்ரோத் பண்ணேன் இது வந்து கண்ணாடி பாட்டில்ல வச்சும் பார்த்துட்டேன் அப்புறம் நான் என்னோட வீட்டில் இருக்க வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டிலையும் வச்சு பார்த்தேன் ஆனா எனக்கு பிளாஸ்டிக் பாட்டில விட இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில எனக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இதோட க்ரோத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான டேப் பண்ணுங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டோ என்னவா இருக்குன்னா அடுத்த வருஷமா நம்ம வந்து கோ கிரீன் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஹாப்பி